Hello everyone, welcome back to our YouTube channel a2z.com. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ ரொம்பவே ஹெல்தியான மற்றும் டேஸ்டியான கலர் சேஞ்சிங் ஒயின் எப்படி செய்யறதுன்றத பத்தி தான். இது ஸ்கின் ஹேர் க்ரோத் மற்றும் ஹார்ட்டுக்கு ரொம்பவே நல்லது. ஹார்ட் பேஷண்ட் உங்க டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு இதை ட்ரை பண்ணுங்க. இந்த ஒயின் செய்யறதுக்கு ரெட் கலர்ல இருக்கிற ஒத்த செம்பருத்தி அதை மட்டும் தான் யூஸ் பண்ணணும். வேற கலர்ஸ்ல இருக்கக்கூடிய செம்பருத்தியை யூஸ் பண்ணக்கூடாது. அடுக்கு செம்பருத்தியும் யூஸ் பண்ணக்கூடாது. ஒத்த செம்பருத்தியோட பெட்டல்ஸை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. சென்டரில் இருக்க ஸ்டெம்மை ரிமூவ் பண்ணிடுங்க. இதே போல் ஒரு 10-12 பூவோட ஸ்டெம்மை ரிமூவ் பண்ணிடலாம். பெட்டல்ஸை மட்டும் எடுத்துக்கலாம். இதில் சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இல்லைனா ஒயின் வந்து கெட்டு போயிடும். இந்த ஒயின் செய்யக்கூடிய எல்லா பாத்திரத்தையும் நல்லா சுத்தமாக கழுவி வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி ஊறுகாய் அது மாரிலாம் போட்டிருந்தீங்கன்னா அந்த கண்டெய்னர் யூஸ் பண்ணக்கூடாது. பெட்டல்ஸை மட்டும் இதுமாரி தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க. இப்ப இந்த பெட்டல்ஸை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. த்ரீ 350 ml தண்ணி சேர்த்து 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சு எக்ஸ்ட்ராக்ட் வரதுக்குள்ள நம்ம ஈஸ்டை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஒரு பவலில் 2 டீஸ்பூன் சுகர் எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் ஈஸ்ட் எடுத்துக்கோங்க. இப்போ இளஞ்சூட்டில் இருக்கக்கூடிய தண்ணியை கொஞ்சமாக அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப ஹாட்டாக இருக்கக்கூடிய தண்ணியை சேர்த்துட வேண்டாம். டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விடுங்க. நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸ்ட்ராக்டை ஒரு கிளாஸ் பாட்டில் இல்லைன்னா பிளாஸ்டிக் பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒன்றரை கப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆயிருக்கு பாருங்க.
ஆக்டிவேட் ஆன ஈஸ்ட்டை இப்போ அதில் சேருங்க. அறுநூறு எம்எல் தண்ணி சேர்த்துக்கோங்க. பாட்டிலில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்க மாரி பார்த்துக்கோங்க. பாட்டிலை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி ஷேக் பண்ணுங்க. சுகர் நல்லா கரையிற வரைக்கும் பாட்டிலை நல்லா ஷேக் பண்ணுங்க. இப்போ அதில் இருக்க கேஸ் ரிலீஸ் பண்ணிட்டு திரும்பவும் க்ளோஸ் பண்ணுங்க. டைட்டாக க்ளோஸ் பண்ணாதீங்க, மூடி கொஞ்சம் லூஸாகவே இருக்கட்டும். இப்போ இதை ஒரு கிளீன் ட்ரை கிளாத்தால் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ரப்பர் பேண்ட் இல்லைன்னா சணல் வச்சு இது மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. 7 days இதை ஒரு டார்க் பிளேஸில் ஸ்டோர் பண்ணி வைங்க. பபிள்ஸ் நல்லா வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. செவன் டேஸ் ஆயிடுச்சு, இப்போ இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். பிஃபோர் ஃபெர்மெண்டேஷன் வயலட் கலராக இருந்த லிக்யூட் இப்போ எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்க. இன்னொரு கிளாஸ் பாட்டிலுக்கு இந்த வைனை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். என்னோட கேமராவில் வைன் ரெட் கலரில் தெரியுது, ஆக்சுவலி அது பிங்க் கலரில் இருக்குது. ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். கலர்ஃபுல்லான ஒரு வைன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம்.
வாவ், உண்மையிலேயே வேற லெவலில் இருக்குங்க. நீங்களும் இந்த ஒயினை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மேலும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல்ல யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.